வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ரஹாம் ஹிக்ஸோட யூனிவர்சல் லா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற யூனிவர்சல் லா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ரஹாம் ஹிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா மார்ச் மாதம் 5 1948 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர், அதுக்கப்புறமா நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க, ஒரு ஆத்தரும் கூட. இவங்க அப்ரஹாம் ஹிக்ஸும் அவங்க ஹஸ்பண்ட் ஜெரி ஹிக்ஸும் சேர்ந்து அவங்க 9 புக் எழுதியிருக்காங்க. அந்த 9 புக்கும் எதை பற்றினா லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தான். ஒவ்வொன்று வந்து மணி இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் வெயிட் லாஸ் எப்படி ஆகலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து நம்ம டிசீஸ் எப்படி போகலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இவங்க புக் சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து லேட்டராக அப்ரஹாம் ஹிக்ஸ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்திருக்கும், த சீக்ரெட் அப்படிங்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின இந்த சீக்ரெட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சதாக இருக்கும். ஸோ அதை தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் உலகத்தில் இருக்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து அந்த ஃபிலிம்ஸில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த அப்ரஹாம் ஹிக்ஸுங்கிறவங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ரஹாம் ஹிக்ஸ் சொன்ன யூனிவர்சல் லாஸ், லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற லாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத அப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியோடனா அது வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு அடுத்த டைம் அந்த கெட்ட விஷயம் வராததாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ணத்தை வழிநடத்தும் சக்தி யாரிடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளால் எப்போவுமே நம்மளோட தாட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஆனால் நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்மளால் பாசிட்டிவ் தாட்ஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வர எண்ணம் வந்து அது வந்து உங்கள் நம்பிக்கையாக மாறுது அப்படிங்கிறத அப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்கிறாங்க. இது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து, உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கிறதா இருக்கும். நீங்கள் ஏதாவது நீங்கள் தீய எண்ணங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு தீய விஷயங்கள் தான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கினா, ஓ உங்களுக்கு இதுதான் கெட்டதாக வேணும் போலன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துறதா இருக்கும். ஆனால் இதில் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, ஏன் நல்லவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, கெட்டவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்க வந்து கெட்டவங்களை திட்டுறாங்க. ஸோ அதனால தான் அந்த பிரபஞ்சம் வந்து திட்டுறனால அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நல்லவங்களுக்கு கொடுத்துறதா இருக்குது. கெட்டவங்க வந்து எதுவுமே பேசுறது கிடையாது, யாரையுமே திட்டுறது கிடையாது, அவங்க லைஃப் உண்டு, அவங்க உண்டுன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லவங்க எப்போவுமே நல்லா இருக்கிறதில்ல. அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று நினச்சிக்கோங்க, அடுத்ததாக உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் நினைக்கும் போது உங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாடலை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் யாராவது ஒரு வெறுப்பாக ஒருத்தரை நினைக்கும் போது, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை நினைக்கும் போது வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிறதா இருக்கும். ஸோ நமக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்ல வைப்ரேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு காந்தம் மாதிரி தான், ஒரு மேக்னெட் மாதிரி தான். நம்ம லைஃப்பில் என்ன அனுபவங்கள் பண்ணமோ எல்லாமே நம்ம விரும்பி அட்ராக்ட் பண்ணதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து ஏதாவது வேண்டாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாக இருக்கட்டும், நம்ம வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம விரும்பி அட்ராக்ட் பண்ணதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்போம், ஆக்சிடென்ட் ஆயிரும். ஏன்னா ஆக்சிடென்ட்டுங்கிறது நெகட்டிவ் வேர்ட். ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டு இருக்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணால், ஸோ உங்களுக்கு இது வேணும் போல் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு கொடுத்துறதா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கேட்கும் போது தெளிவாக நீங்கள் பாசிட்டிவோடு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சேடாக இருந்தாலும் சரி, நியூட்ரலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை கண்டறிந்து அதை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டும் போது நீங்கள் எல்லாத்தையுமே தகர்த்து வலிமையானவராக ஆகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான சேஞ்சஸ் உங்களுக்கு கண் முன்னாடியே தெரியறதா இருக்கும். எல்லாருமே சொல்லுவோம், இறைவன் வந்து துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதை உணர்ந்து கொள்வது தான் நம்மளோட அடிப்படையான செயலாக இருக்குது. ஸோ அதை நம்ம உணர்ந்துக்குவோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சொன்னால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படி இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசலாம், ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.